வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம பெட் சென்டிப்ஸில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய புறா கொண்டு உள்ள பாம்பு இருந்தது ஸோ சொல்கிறதுக்கே ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை எப்படி கேர்லெஸ்ஸாக விட்டேன் அப்படின்றது தெரியல ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது என்னென்ன பண்ணுமோ அதை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன் அந்த ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ போகிறோம் இதுக்கப்புறம் கண்டிப்பாக வீடியோ வரும் இதை நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் பட் இதுக்கப்புறம் கண்டிப்பாக வீடியோ வரும் அதை வந்து என்னால் எடுத்து போட முடியல ஏன்னால் அது வந்து பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருந்தது அதனால் வந்து அந்த டைமில் என்ன பண்ண முடியும் அப்படின்றது தெரியல வீடியோ எடுக்க முடியுமா இல்லை என்னோட புறாக்களை காப்பாற்ற முடியுமா அப்படின்ற யோசனையிலேயே நான் வந்து இருந்தேன் ஸோ கண்டிப்பாக அந்த விஷயத்தை பற்றி நான் நான் இன்றைக்கி டீட்டெயிலாக சொல்லிடுறேன் எதனால் இந்த மாதிரி நடந்தது என்னோட கேர்லெஸ் மிஸ்டேக் என்ன அப்படின்றத சொல்லிக்கிறேன் ஸோ வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா எப்போவுமே உங்கள் கூண்டு பக்கத்தில் மரங்கள் இல்லாமல் பார்த்துக்கங்க எப்போவுமே கீழ் பகுதியில் நிறைய பேர் கூண்டு வச்சுருப்பீங்க அப்போ வந்து பாம்பு வருது சகஜம்தான் நானே நிறைய சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் மாடி மேலே கூண்டு வைக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாடி மேலே தென்னை மரமோ இல்லை ஏதோ ஒரு மரமோ அந்த கிளைகள் வந்து நேராக உங்கள் மாடிக்கா விழுற மாதிரி தயவு செஞ்சு மட்டும் வைக்காதீங்க ஏன்னா அது வழியாக தான் பாம்பு ஏறி வந்திருக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா என்னோடய கூண்டு உள்ள டேரெக்டாக போய் செட்டில் ஆகிட்டு இருக்குது ஸோ ஏதோ ஒரு புண்ணியத்தில் வந்து எந்த ஒரு புறாவையும் அதை வந்து கடிக்கலை இல்லை கொத்தலை எந்த ஒரு இதுவுமே பண்ணலை கூண்டில் போய் செட்டில் ஆகிடுச்சு அந்த மாதிரி செட்டில் ஆனதையும் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாடி வழியாக கிடை ஏறி வரது அவங்க வந்து அங்கே வீட்டில் வந்து கூப்பிட்டு சொன்னாங்க அதை பார்த்துட்டு டேரெக்டாக நாங்கள் மாடிக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் நான் வீட்டில் இருக்க எல்லாருமே போயிட்டு போயிட்டு பார்க்கும்போதே அந்த பாம்பு கூண்டுல போயிடுச்சு ஸோ என்ன பண்ணிட்டேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கேஜ் விட்டு எல்லா புறாக்களையும் வெளியே துரத்தி விட்டினா எல்லாமே வெளியே வந்துச்சு வந்த பிறகு கூண்டில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த பாம்பை பிடிக்க ஆரம்பித்தோம் ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் நிறைய நடந்ததே தவிர உள்ள வந்து ஒரு குட்டிகளோ இல்லை ஒரு முட்டையோ எதுவுமே கிடையாது இந்த சீசனில் தயவு செஞ்சு எதுவுமே வைக்கல அது ஒரு பெரிய நன்றி எல்லா புறாவுக்குமே அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு நடக்கும்போது அந்த பாம்பு நாங்கள் எதிர்ப்பு வெளியே விட்டோம் அண்ட் வந்து வெளியே எடுக்கும்போது வந்து உள்ள கரப்பாம் போச்சு அதுக்கப்புறம் குட்டி குட்டி பூச்சிகள் இந்த வண்டுகள் இந்த நிறைய இருக்கு என்னோட கேஜ் வந்து நான் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுனால மட்டும்தான் என்னோடய என்னோட கேஜ் வந்து இவ்வளோ அழுக்கா இருக்கு அப்படின்றத பார்த்தேன் அதுக்கப்புறம் உள்ள பாம்பு இருந்ததையும் பிடிச்சி எதிர்ப்பு வெளியே விட்டுட்டோம் அதுக்கு நான் பண்ண வேண்டிய ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்றது சைடில் வர கிளைகள் அந்த கிளை வந்து நான் வெட்ட ஆரம்பிக்கணும் பாத்ரூம்க்கு பாம்பு வரும் அப்படின்றத நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருமே அது ட்ரூ ஆயில் எல்லாம் எனக்கு தெரியாது பட் புறாக்களோட பாத்ரூமை ஸ்மெல் பண்ணாலே ஆசமாக வராது அப்படின்ற ஒரு மெடிக்கல் இதுவே கண்டுபிடிச்சிருக்காங்க அதை வந்து நான் கேரண்டியாக சொல்லிக்கிறேன் ஏன்னா பாசிட்டிவான விஷயத்தை பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோமே தவிர நெகட்டிவான விஷயத்தை பற்றி பேச இல்லை என்னோடய கூண்டுள்ள பாம்பு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்ததே கிடையாது பட் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்கவே எனக்கே பயமாக ஆயிடுச்சு கொஞ்சம் நேரத்தில் ஏதாவது ஒரு புறாவை கடிச்சிட்டாலோ கொத்திட்டாலோ அது சாவாத நம்ம கண்ணெதில் பார்க்கவே முடியாது ரொம்பவே கஷ்டம் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கூடாதுன்றதுக்காக சைடில் இந்த கிளையை இப்போ நான் வெட்டிட்டேன் சைடில் இப்போ ஒரு மரம் கூட கிடையாது அதான் வந்து மரங்கள் இருக்குது கிளைகள் கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எந்த பாம்பு வந்து மேலே ஏறி வராது உள்ளே வரவும் முடியாது ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா முக்காவாசி உங்களோட புறாக்களை கீழே வச்சுருந்தீங்கன்னா பக்கத்தில் வந்து நாய் எதாவது ஒரு விஷயத்தை கட்டி போடுங்க ஏன்னா அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக பாம்பு வராது பயந்துட்டு வராது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் மாடியில் இருக்கிறதுனால முக்காவாசி நாய் கீழே தான் இருக்கும் அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க மரக்கிளைகள் இதை வந்து தயவு செஞ்சு வெட்டிடுங்க அது இருக்கிறதுனால கண்டிப்பாக பாம்பு வந்து புறாக்கில் சாப்பிட வர்றதோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் வரதோ அந்த மாதிரி வந்து மேலே வரும் நான் பண்ண தப்பு வேறு யாருமே பண்ணாதீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்கள் புறாவை காப்பாற்ற முடியாத நிலைமை கூட ஆகிடலாம் பட் நான் அந்த மாதிரி இல்லை அந்த டைமில் வந்து பக்கத்தில் இருக்கவங்க சொன்னதனால தப்பிச்சது இல்லை அவங்க சொல்லாமல் இருந்து யாரோ அத்தனை பார்க்காம இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் நினச்சி கூட பார்க்க முடியல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துருக்கோம் செஞ்சு நீங்கள் பண்ண வேண்டிய இந்த மாதிரிலாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நான் சொன்ன அந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க கிளைய பெற்றுங்க அண்ட் ஒரு ஒரு வாட்டியும் மாதத்துக்கு ஒரு முறையாவது இல்லை இரண்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது கூண்டை வெளியே எடுத்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுங்கள் ஏன்னா அது ரொம்பவே நல்லது உள்ள சின்ன சின்ன பூச்சிகளும் சரி இல்லை ஏதாவது இதுவாகவும் சரி வண்டி ஏதாவது ஒரு எதனால் டிசீஸ் வரும் கண்டிப்பாக உள்ளே பாம்பு செட்டில் ஆகிடுச்சின்னா நம்ம இருக்கிறது கூட தெரிலன்னு வச்சுக்கங்களேன் இப்போ வந்தது யாருமே பார்க்கலன்னா என்னாயிருக்கும் அது உள்ளே இல்லையான்னு கூட தெரிஞ்சுருக்காது அது ஒரு பரவாயில்ல சாப்பிட்டுட்டு அந்த மாதிரியே உள்ளே இருந்திருக்கும் என்ன நடக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஸோ முக்கால்வாசி வந்து கூண்டு எடுத்து எல்லாருமே க்ளீன் பண்ண ஆரம்பிங்க ஸோ வீடியோ இவ்வளோ தான் சிம்பிளாக முடிச்சிக்கிறேன் நான் இதுக்கு மேலே என்ன சொல்கிறது அப்படின்றது தெரியல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு அந்த ம இருக்க மரங்கள் இதெல்லாம் வெட்டுங்க கூண்டு அடிக்கடி க்ளீன் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்